ஒவ்வொரு கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்துல சாப்பிடறவங்க தான் வின்னரே, அவங்க தான் அந்த பிரியாணியை ஃபுல்லா சாப்பிடணும். அந்த கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்கப்பா. தோத்து போன மூணு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பிரியாணி அப்படியே வச்சுட்டு கிளம்பி போயிருந்தோம். இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம பசங்க காலையில இருந்து சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பசிலேயே வெறியா இருக்காங்க. ஆரம்பிச்சிருவோமா, மொத பிரியாணியை கொட்டிடலாமா? ஒரு நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிருக்கானா? வழியை கிளம்பிடணும். ஒரு கை ரூல்ஸ் வந்து ஒரு கை யூஸ் பண்ணலாம் கிடையாது, எத்தனை கை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கையில அமுக்குங்க. யார் நிறைய சாப்பிடுறேன் சூப்பராங்க, சூப்பரா அமுக்குறாங்க. பெரிய டீசெண்டா சாப்பிட்டு ஒரு கிலோ சாப்பிட சொன்னா அஞ்சு வாய் கூட சாப்பிட மாட்டேன்றாங்க. நெருக்கி சாப்பிட்டேன் அப்ப பொய்யா சொல்லக்கூடாது. நவீன ரெண்டு கையில எடுத்து பயங்கரமா திண்ட மாதிரி திண்டியாங்க. அடுத்த அப்படியேதான் இருக்கு. அங்க பாரு, அதே அதுக்கு ஒரு கையில எடுத்து சாப்பிட நிறைய சாப்பிட்டீங்க. கும்பிட்டு வச்சிருக்கேன். ஆனா தியாகு இடத்துல பாதியே காணாம ப்ரோ. தியாகு வெறித்தனமா சாப்பிட்டேன் ப்ரோ. நவீன் பிரசாத் அப்படியே தான் இருக்கு. நவீன் குமார் அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்காங்க. தெரியாது என்ன பண்ணீங்க. ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா கூட தெரியல. என்ன பண்ண போறோம்னா, இப்ப ஒரு பயங்கரமான விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். என்ன விஷயம்? அதாவது யாரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கிலோ பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறாங்க. போட்டிக்கு ரெடியா? ரியல் காம்படிட்டர் யார் நிப்ப தெரிஞ்சாரு? யார் உண்மை பயங்கரமான சாப்பாடு ராம நிப்ப தெரிஞ்சிரா? ஓகே, ரியல் சவாலை பிகின் பண்ணிரலாமா? பண்ணிரலாம். 1 2 3 ஆரம்பிங்க. வாடுங்க. எல்லாருக்கும் தெரியும் ஜெயிச்சிருவானு. அப்படி நினைச்சிட்டு இருப்ப நவீன் பிரசாத் பாரு எவ்வளவு வயல் அமைக்கிறேன்னு. அக்கலா யாருன்னு ரியல் காம்படிஷன் போய் எங்களுக்கு பாத்துட்டு இருக்கப்பாங்க. அதையே பாரு, நம்ம 1 கிலோ பிரியாணி வாங்கி 3 பேர்ல போல சாப்பிட்டு இருந்தோம். இவங்க 1 கிலோ பிரியாணி ஒரு ஆளா சாப்பிட்டு இருக்காங்க. அதையும் சாப்பிட முடியாம சாப்பிட்டு இருந்தோம். அதான நம்ம எல்லாம் சாப்பிட லாக்கியம் இல்ல போல. சாப்பாடு சாப்பிட 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 சூப்பர். என்ன ப்ரோ,
ஒரு சில பார்சல்ல சைவ குருமா இருக்கு, ஒரு சில பார்சல்ல அசைவ குருமா இருக்கு. ராசி வேணும் போல வேணுமா? நடுல இருக்கிற ரெண்டு பேருக்கு அதை கொடுப்பணும் இல்ல. இவனும் தியாகுக்கும் அதுக்கும் தான் வந்து சிக்கன் கிரேவி வந்திருக்கு. சாப்பிடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இவனோட அட்வான்டேஜ் என்னன்னா தண்ணியை குடிக்க மாட்டேன் ப்ரோ. நம்ம தண்ணி குடிச்சா வயித்து இடத்த நடத்திடும்ல. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. சாப்பாடு போட்டு லாபியே கிடையாது. நல்லா நல்லா எக்ஸஸ் பண்றான் இவன். சாப்பிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு தோக்கடிக்க போறான்னு நினைக்கிறேன். உங்கதான் சாப்பிட்டு அடுத்த இதோட எடுத்துனா அப்படி தினா உங்களுக்கு 2000 ரூபாடா. ஒன்னதுல சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த இதுல சாப்பிட்டா 2000 ரூபா. ஒன்னதுல சாப்பிட்டு அடுத்து ரெண்டு பேர் இதுல இருந்து எடுத்து சாப்பிட்டா அது 3000 ரூபா. நவீன் குமார் வந்து காம்படிஷன் வந்து இது மாதிரி அது என்னது மராத்தான் ஓடுற மாதிரி நினைச்சிட்டேன் போல. இல்ல இது டேஸ்ட் டெஸ்ட் நடத்தேன் போல. பையன் டேஸ்ட் டெஸ்ட் சாப்பிடுவோம். நோ ஈட்டிங் சேலஞ்ச் நான் சாப்பிட்டு இருக்கேன். ரெண்டு பேர் தான் ப்ரோ வெறித்தனமா சாப்பிடுறேன். அது வந்து ஏதோ போயிட்டு இருக்காப்ல. ஆனா நவீன் பிரசாத் தான் தியாகுவா. ரியல் பேட்டில் அங்கதான் போயிட்டு இருக்கு. திரும்ப வெளியே வந்துருமோ பயமா இருக்கு. அங்கவரு நடந்துட்டு போட்டு நீ தோத்துட்டாலும் நீ ஏன் தோக்குற வரைக்கும் உன்னை யாராலும் தோக்கடிக்க முடியாது. சாப்பிடு.
வேண்டாம். குதிரா குதிரா குதிரா. அழகு பிடிக்க போறியா? அதுலயும் கஞ்சத்தனம் தானா நல்லா இருந்துச்சா? ஒரே ஒரு கைதாங்க. எனக்கு இந்த இடம் ராசி இல்லையோ. பிரியாணி போட்டியில் ஜெயிச்சவர் தியாகராஜனுக்கு 1000 ரூபா. நீங்களும் பங்கெடுத்துக்கிறீங்கன்னா யோசிக்காம மடபசன்ல.